ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். அது எப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன் பாருங்க. ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. நம்ம தாளிக்கும் போது எந்த ஐட்டம்ஸும் போட போறது இல்லை, அதாவது பட்டை கிராம்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நான் செய்யறது இப்படிதான். ஸோ ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, தென் வெஜிடபிள்ஸ், கேபேஜ், கேரட் அண்ட் பீன்ஸ், இதை நான் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். மல்லி இலை லாஸ்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் பவுடர் பண்ண போறோம். சீரகம், சோம்பு, மிளகு இதனால பவுடர் பண்ணி லாஸ்டா ஆட் பண்ணும். அண்ட் தென் மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சுகர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் லாஸ்டா சுகர் தூவி விட போறோம். சால்ட் கொஞ்சம் தேவையான அளவுக்கு. அண்ட் தென் ஃபைனலி இது சிக்கன் வந்து சில்லி சிக்கன் பவுடர் போட்டு நான் பிரட்டி வச்சிருக்கேன். இதை நான் பொறிச்சு எடுத்து நான் லாஸ்டா அதில் ஆட் பண்ண போறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ரைஸ் குக்கர்ல நான் வச்சு வச்சிருக்கேன். ரைஸை நான் லாஸ்டா ஆட் பண்ண போறேன். ரைஸ் இருக்கு. ரைஸ் நான் வந்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆறுனா தான் கொஞ்சம் உதிரி உதிரியா வரும். ஸோ ஆற வச்சுக்கணும் கொஞ்சம். சிக்கன்ல வந்து சில்லி சிக்கன் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பிரட்டி வச்சிருக்கேன். இது வந்து அரை மணி நேரம் ஆச்சு ஊறிட்டு இருக்கு. இதை நம்ம பொறிச்சு அதில் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஆயில் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இது மிளகாய் துவையல், இட்லிக்காக அரைக்கிற மிளகாய் துவையல். இது ஒரு நாளைக்கு நான் எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேன். மிளகாய், பூண்டு, வெங்காயம்லாம் வச்சு அரைக்கிற ஒரு பச்சையாகவே அரைக்கக்கூடிய ஒரு மிளகாய் துவையல். அந்த மிளகாய் துவையலையும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு ஹை டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்ப நான் சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஆயில் காய வச்சிட்டேன். இதுல நான் சிக்கன் பொரிச்சு எடுத்துக்க போறேன். கருகிடாம நீட்டா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரட்டி விட்டு வேகட்டும், நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு பெரிய எண்ணெய் சட்டி எடுத்துருக்கேன். இது ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாங்கிறதுக்காகவே ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறேன். ஒரு சட்டி கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதில் நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. நான் பாருங்கள், ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட போகிறேன். வேறு எதுவும் தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே, பட்டை கிராம்பு எதுவும் போட போகிறதில்ல. டைரெக்டாக இந்த ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்க, ஆனியன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். குழந்தைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப விரும்புவாங்க. அது கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. அது வந்து அவ்வளோவா உடம்புக்கு நல்லதில்லை. அது சேர்த்துக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகுது இல்லையா. அதுக்கு நம்ம வீட்லையே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா அவங்க கடைகளில் பழைய ஆயிலில் யூஸ் பண்ணி போடுறாங்க, எது எதோ மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹோம்மேடு பண்ணி கொடுக்கறது வந்து குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பீசஸ் அதில் நான் போடுறேன். இது வந்து இதுக்கு மேலே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வதங்கி வேகணும்னு அவசியம் இல்லை. டொமேட்டோ போட்டாச்சு, இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எக்கு கூட நம்ம இதில் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி போடலை. வெறும் இதே மெத்தட்ல தான் சில்லி சிக்கன் போடாமல் நம்ம டைரெக்டாக வெஜிடபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அதிலே நம்ம எக்கு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி பொரிச்சிட்ருக்கிற நேரத்தில் எக்கு ரெண்டு உடச்சி ஊற்றி போட்டோம்னா எக்கு ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் குழந்தைங்களுக்கு நல்லது, கடைகளில் வாங்கி கொடுக்கறத விட. இப்போ தக்காளி அப்படியே திரட்டிகிட்டு இருக்க, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் பாருங்கள், நான் இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் காமிச்சேன் இல்லையா. மிளகாத்தூள் நிறைய வேண்டாம், ஏன்னா நம்ம மிளகாய் சட்னி கொஞ்சம் போட போகிறோம். அடுத்தது பெப்பர் பவுடரும் போட போகிறோம். ஸோ மிளகாத்தூள் கொஞ்சமாக, எல்லாத்துலேயுமே ஸ்பைசி ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் சுகரும் கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் தேவையான அளவுக்கு பாதி சால்ட் இப்போ நான் ஆட் பண்ணுறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய் சட்னி நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மிளகாய் சட்னி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டதை விட உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சதுங்கிறதுனால நம்ம மனசும் திருப்தியோடு சாப்பிட்லாம். இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை போட போகிறோம். இந்த டைமில் உங்களுக்கு எக்கு தேவைன்னா இதில் நீங்கள் எக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் போடணும். நான் எக்கு போடலை, ஸோ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அழகாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சாதத்தோடு சேர்ந்துடும் போது குழந்தைங்க காய்கறியை ஒதுக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலாக அவங்க வெஜிடபிள்ஸும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் போட்டு கொடுத்துட்டோம்னா 1/4 கிலோ வெஜிடபிளாக இருந்தாலும் அப்படியே ஒன்று சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியாச்சு, அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரொம்ப வேகிற அளவுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் சிம்மில் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். வெஜிடபிள் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் இப்போ சில்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இதையும் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ பெப்பர் பவுடர் சொன்னேன் இல்லையா, சோம்பு சீரகம் பெப்பர், இதை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை கொஞ்சம் வதக்கி விடலாம். கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணுறதுக்கு காரணம் அந்தாண்ட சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, அதுவும் ரெடி ஆகணும் இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சேன். அதர்வைஸ் நீங்கள் ஹைலேயே வச்சு வேகமாக செஞ்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, புதினா வேண்டாம், புதினா போட வேண்டியதில்லை, மல்லி போட்டாச்சு. இப்போ நான் ரிமைனிங் தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன், போதும். இப்போ சுகர் காமிச்சேன் இல்லையா, அந்த சுகரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த பெப்பர்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த காரம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுனால நம்ம போடுறோம். இன்னொன்று ரெண்டாவது, கடையில் வந்து சாஸ் வாங்கி நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி விரும்புறதில்ல, எல்லாமே வீட்லேயே நான் பண்ணி பண்ணுறதுனால சாஸ் வேணுனாலும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட சாஸ் இல்லை, ஸோ நான் இந்த மாதிரி சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த காரம் அவ்வளோவா தெரியாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். நான் ரைஸ் போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். இதை ஃப்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவையான ரைஸை நம்ம அதோட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம சிக்கன் பீசஸை போட்டு மல்லியில் தூவி இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நான் கிளறிட்டேன். இப்போ ஃபுல் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன். அவ்வளோதான், இந்த நெய்யை போட்டாச்சு. இப்படி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கிளறி விட்டுற வேண்டியதுதான். இப்போ சிக்கன் மல்லி இலையெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.